ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவனேஷ். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ ரீசெண்டாக வந்து 10th டுவெல்த்துக்கும் வந்து ரிவிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ, 10th மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 14 1 மார்க்ஸு, 14 1 மார்க்ஸ் வந்து 14 கரெக்டாக எழுதியிருந்தால் 14 மார்க்ஸ், அது எது தப்பாக இருந்தாலும் அதுக்கு மார்க் குறையுது. அடுத்து பார்ட் 2 வந்து 2 மார்க்கு, 15th கொஷனுக்கு ஏபி எழுதியிருக்கணும், அதுக்கு 2 மார்க். 16th கொஷனுக்கு ஏ கிராஸ் பி எழுதிருக்கணும், பி கிராஸ் ஏ எழுதிருக்கணும், 2 மார்க்கு. 17th கொஷின் பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி கண்டிப்பாக எழுதியிருக்கணும், அதுக்கான கடைசீட்டில் வந்து ஆர் இஷே ரிலேஷன் ஃபார்ம் ஆஃப் ஏ டு பி அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதியிருந்தால் தான் 2 மார்க்கு. 18th கொஷின் கம்பல்சரி, டொமைனும் ரேஞ்சும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், மொத்தமாக 2 மார்க்கு. 19th கொஷின் வந்து ஃபார்முலா எழுதியிருக்கணும், அதுக்கான கண்டிஷன் எழுதியிருந்தால் சேர்த்து 2 மார்க்கு. 20th கொஷின் வந்து ஃபார்முலா எழுதியிருக்கணும், ஸ்டெப்ஸ் போட்டிருக்கணும், அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தா 2 மார்க்கு. 21 பார்த்தோம் அப்படின்னா கிவன் தட் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், அதை வச்சு ஸ்டெப்ஸ் கண்டுபிடிச்சி 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு. 22 பார்த்தோம் அப்படின்னா ஏபி வச்சு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா 2 மார்க்கு. 23 பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும், அது சேர்த்து 2 மார்க். 24 வந்து எக்ஸ்க்ளூட் வரி எக்ஸிசி கூட 0 அப்படின்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக 2 மார்க் கொடுப்பாங்க. 25 பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிவன் கண்டிஷனை வந்து ஒரு சின்ன நார்மல் ஈக்குவேஷனாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 2 மார்க்கு. அடுத்து 26th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டெல்லோட ஃபார்முலா எழுதிட்டு கடைசியில் இந்த ரூட்ஸ் வந்து ரியலாக ஈக்குவலாக அந்த மாதிரி எழுதியிருந்தால் கரெக்டாக ரியல் அண்ட் அன்இக்குவல் எழுதியிருந்தால் 2 மார்க்கு. 27th கொஷினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கணும், அதுக்கு வந்து 2 மார்க்கு. சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாலும் சிம்பிளிஃபை பண்ணாமல் எழுதினாலும் 2 மார்க்கு. 28 வந்து சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எழுதியிருக்கணும், அதுக்கு 1 மார்க்கு. அதை வச்சு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனுக்கு வந்து 1 மார்க், மொத்தமாக 2 மார்க்கு. பார்ட் 3 பார்த்தோம்னா 5 மார்க்கு, ஃபஸ்ட்டு 5 மார்க். 29 பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி கிவன் வச்சு அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி அதை ரெண்டு ஈக்குவல் பண்ணி அதை பண்ணியிருந்தால் மொத்தமாக சேர்த்து 5 மார்க்கு. 30th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி, பி கிராஸ் பி, சி கிராஸ் சி, இதை ரெண்டையும் எல்லாம் பண்ணிவிட்டு மொத்தமாக யூனியன் இன்டர்செக்ஷன் பண்ணியிருந்தால் மொத்தமாக 5 மார்க்கு. அதாவது 31th கொஷினுக்கு ஆரோ டயக்ராம்க்கு 3 மார்க்கு, ஆர்டர்ட் பேரல் இருந்தால் 2 மார்க்கு. 32nd கொஷினுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப், ரெண்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கணும், அந்த ரெண்டு ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணி ஒரு இது கண்டுபிடிச்சிருந்தால் மொத்தமாக 5 மார்க்கு. 33 பார்த்தோம் அப்படின்னா P1, P2, P3, P4, அதே மாதிரி X1, X2, X3, X4 மொத்தமாக இந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தால் மொத்தமாக 5 மார்க்கு. 34 வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கணும், ஃபார்முலா எழுதியிருந்தால் மொத்தமாக சேர்த்து 5 மார்க்கு. 35 வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு லாங் டிவிஷன் போட்டு அதுக்கான ஜிசிடி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும், ரெண்டு லாங் டிவிஷனுக்கு சேர்த்து 4 மார்க்கு, ஜிசிடி வேல்யூ வந்து 1 மார்க்கு. 36 பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கணும், ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் எல்சிஎம் கிராஸ் ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்கணும், மொத்தமாக சேர்த்து 5 மார்க்கு. 37 பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான கிவன் ஈக்குவேஷன் கரெக்டான ஈக்குவேஷன் கொண்டு வந்திருந்தால் அதுக்கு வந்து 5 மார்க்கு. 38 வந்து பார்த்தோம் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருந்தா 5 மார்க்கு. 39th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிச்சி சம் ஆஃப் ஃப்ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸும் கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ரெண்டு இதும் இது பண்ணி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கணும், அப்போ தான் 5 மார்க்கு. 40th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டெல்லோட ஃபார்முலா எழுதியிருக்கணும், அதுக்கப்புறம் அது வந்து ஏபியில் இருக்கா என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக எழுதணும், மொத்தமாக சேர்த்து 5 மார்க்கு. 41th கொஷின் வந்து T(9), அதாவது இது T(9) அதோட T(13) ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிருக்கணும், கரெக்டான ரேஷியோ 5:7 அப்படிங்கிற ரேஷியோ கண்டுபிடிச்சிருந்தா மொத்தமாக 5 மார்க்கு. 42 வந்து ஹைட்டும் பேஸும் கண்டுபிடிச்சிருக்கணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை வச்சு, அப்போ அதுக்கு 5 மார்க்கு. அதுவே 43 அதாவது பார்ட் 4 பார்த்தோம்னா 8 மார்க்கு, அதில் 43 கொஷின் பார்த்தோம், 43 ஏ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டயக்ராம் போட்டிருக்கணும், இல்லை வந்து நார்மலாக சிம்பிளி நார்மல் மெத்தடில் போட்டிருந்தாலும் ஓகே, மொத்தமாக சேர்த்து 8 மார்க்கு. அடுத்து 43 பார்த்தோம் அப்படின்னம்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் இசட்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கான கரெக்டான வேல்யூ அதாவது 7 3 அதாவது 5 ரூபீஸ் காயின் வந்து 7 கரன்சி இருக்குது, அதே மாதிரி ரீஸ் 10 வந்து 3 கரன்சி இருக்குது, அதே மாதிரி 20 2 கரன்சி இருக்குது, அது வேல்யூ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா 8 மார்க்கு. 44 ஏ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிராஃப் ரியல் கடைசியில் வந்து ரூட்ஸாக ரியல் அண்ட் ஈக்குவலாக எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணியிருந்தால் அதுக்கு 3 மார்க்கு, அந்த பாக்ஸுக்கு 2 மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனுக்கு எழுதியிருந்தால் 1 மார்க், இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து 8 மார்க்கு. அதோட அதில் பி வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான், அதுக்கு வந்து இது வந்து டிவைட் அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து பிளாட் பண்ணி கிடைக்கிறது வந்து மொத்தமாக சேர்த்து 8 மார்க்கு. அதாவது
அதுக்கு இந்த பாக்ஸுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த பிளாட் பண்ணுற பாயிண்ட்ஸுக்கு வந்து 3 மார்க்கு, கடைசியில் கிவன் சொல்யூஷனுக்கு வந்து 1 மார்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.